மாப்பிள ஒன்னும் சும்மா பேசல, அவர் மனசுல இருக்கிறத தான் வெளிப்படையா பேசியிருக்காரு. இது பாருங்க மாப்பிள, மனுஷன் தப்பு பண்றதெல்லாம் இயல்பான விஷயம்தான். அது உணரணும், அதுக்கப்புறம் திருந்தணும், பழச எல்லாத்தையும் மறந்துடணும். அதே நினைச்சிட்டு இருந்தா மேற்கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவோ இல்ல நம்ம வாழ்க்கைய வாழவோ முடியாது. நீங்க பண்ண தப்பெல்லாம் நாங்க எப்பவும் மறந்துட்டோம். அந்த ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம சுத்தமா தொடச்சு போட்டுட்டு தான் ஐஸ்வர்யாவோட வளகாப்ப நடத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நாள் குறிச்சிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிறக்க போற குழந்தையோட சேர்த்து நீங்களும் புதுசா பிறந்த மாதிரி புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிங்க. நீங்களும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. அதுக்கு இந்த வளகாப்பு வேண்டாங்கிற உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்குங்க. நீங்க போய் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அதான் உங்க பொண்ணே சொல்லிட்டால. ஷைலஜானு வெளியில எங்க அத்தையை அறிமுகப்படுத்தினல்ல? ஆமா, அவங்க தான் இத்தனை நாள எங்க அம்மா கம்பெனி பொறுப்பை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்க வந்து அவங்க கிட்ட இருந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்ட பின்னாடிதான் எனக்கு அவங்க மேல சந்தேகமே வந்துச்சு. சைலஜா மேல எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாததுனால நான் சந்தேகப்பட்டு அவ ஹேண்டில் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணேன். அதனால அவ ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டை கையாடல் பண்ணிருப்பாளோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏய், என்ன கேக்குதா? பொண்ணு கேக்கலமா? எதுக்கோ ஆதாரம் வேணும்னு அவ லேப்டாப் ஓபன் பண்ண ட்ரை பண்ணா, அவ பாஸ்வேர்டு எனக்கு தெரியல. அவகிட்ட கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறா. என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்பதான் எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. நீதான் லேப்டாப் பாஸ்வேர்ட் எல்லாம் ட்ராக் பண்ணி ஓபன் பண்றதுல கில்லாடியாச்சே. சோ அந்த லேப்டாப் ஓபன் பண்ணா அவ என்னென்ன தில்லுமுள்ளு பண்றான்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. நீ இனிமே என் கூட நீ என்னோட ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணணும். உன்னால முடியுமா? அதுக்கு என்ன, ஒர்க் பண்ணிட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வாதி, வா வெளியே போய் சாப்பிடலாம். வளகாப்புக்கு சரின்னு சொன்னா இந்த பேச்ச இதோட விட்டுருங்க. இல்ல வேண்டான்னு சொன்னா அதையும் இப்பவே சொல்லிடுங்க. எங்க அப்பா அம்மா வளகாப்பு விஷயத்த சொந்த பந்தங்களுக்கு சொல்றதுக்குள்ள அதை தடுத்து நிறுத்திடுவோங்க. இல்ல இஷு. ஆமாவா இல்லையா? Say just yes or no. நான் வளகாப்பு நடத்த வேண்டான்னு சொல்லல. ஆனா அது நாலு பேர் மாதிரி நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு நிரூபிச்சதுக்கு பின்னாடி நடக்கணும்னு தான் சொல்றேன். மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாதப்ப இந்த வளகாப்பு நடக்கணும்னு சொல்றேன். குதிரைக்கு கொம்பு மலிக்கிறது எப்போ, அதை ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புறது எப்போ? இப்போ அவரை ஆபீஸ்க்கு அனுப்புங்க. அவருக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு தான் கேக்குறேன். அவர் கொஞ்சம் இன்ஃபீரியரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்படியே விட்டா அது இன்னும் அதிகமாயிடும், அப்புறம் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால்தான் சொல்றேன், அவரோட இந்த எண்ணத்தை மாத்தணும்னா அவர் வேலைக்கு போகணும். தன்னால முடியும்னு இப்ப அவர் நினைக்கிறத அவரை செயல்படுத்த விடணும். அதுக்கு அவரை நாம இப்ப ஆபீஸ் போக விடணும். நீ இப்ப முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு போய் உட்காந்து வேலையை பார். ஆபீஸ் கிளம்பு. இல்ல தேவையில்லப்பா, எனக்கான வேலையை நானே தேடிக்கிறேன். என்னங்க மாமா தான் ஆபீஸ் போக சொல்றாருல, போக வேண்டிதானே? நான் போக மாட்டேன் ஷூ. சரி அப்ப வேற என்ன செய்ய போற? பா, என்ன நாலு பேருக்கு தெரியும் போது நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கும் தெரியும். அப்ப தெரிஞ்சுக்குங்க. வர ஞாயிற்றுக்கிழமை ஐஷுக்கு வளகா பிச்சிருக்கோம்ல. ஆமா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்ல போற அவசரத்துல பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம மறந்துடுவோம். அதான் ஞாபகம் இருக்கும் போதே எதிர் வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடலான்னு. சரி, அதுக்கே தனியா கிளம்பிட்ட? சுதாவை கூட்டு போக வேண்டியதுதானே? இல்லைங்க, வேண்டாம். வேண்டாமா? ஏன், சுதா ஏதாவது வீட்டுல வேலையா இருக்காளா? இல்லைங்க, வேலையா எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனாலும் சுதா வேண்டாம். இப்போ நான் சுதாவை கூட்டிட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சுட்டு ஐஸ்வர்யாவுக்கு வளைகாப்பு கண்டிப்பா வந்துருங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டில் இல்லைனாலும் இன்னொரு வீட்டில் அவது என்னம்மா மகளுக்கு வளைகாப்பு நடத்துறீங்க, சரி
உங்க மருமகளுக்கு எப்பமா வளகாப்பு செய்ய போறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அது சுதா மனசு நோகடிக்காதா? எனக்கும் தர்ம சங்கடமா இருக்காதா சொல்லுங்க. ரவியும் சுதாவும் மனக்கசப்பும் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம சந்தோஷமா தானே இருக்காங்க. அப்புறம் ஏன் உங்க குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்றாங்க? அப்படியே அரிசி ஒரு கிலோ கட்டணா. பச்சை அரிசி, புழுங்க அரிசி, சீரகசம்பா, 5000 8000 5000 மட்டை எதுப்பா வேணும்? ஒரு மேகி பாக்கெட் கிலோ லவங்கம்மா. அம்மாவை சொல்லி விட்டுச்சு. இம்மனதான் எதுவும் முடியும். பபிள் கம் விளையாடாதீங்க நாச்சி. வெந்தயம் வெந்தயம் சொல்லதான் எவ்வளவு கஷ்டப்பட்டியா? வெல்கம் டு நம்ம ஊரு மல்லிகை கடை.